யோகியே எனக்கு ஒரு வரம் வேண்டும்னு கேட்டான். நான் மனசில் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும். அவன் வீட்டுக்கு போனோன்னு ஒரு பெரிய பூதம் வந்துச்சு. நீங்கள் என்ன வேணும்னு மனசில் நினச்சாலும் உடனடியாக அதை நான் செஞ்சு காட்டுவேன். உங்கள் ஆசையை எண்ணத்தை நிறுத்தினீங்கன்னு வச்சுங்க, படக்குன்னு உங்களையே சாப்பிட்ருவேன். அருமை வணக்கம் நண்பர்களே. அதாவது ஒரு யோகி, யோகின்னா நல்ல யோகம் யோக வித்தைகள்லாம் தெரிஞ்சவர். அவர் ஒரு ஊருக்கு வந்தார். அவர்கிட்ட ஒருத்தன் போய், யோகியே எனக்கு ஒரு வரம் வேண்டும்னு கேட்டான். என்ன வேணும்? நான் மனசில் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும், அப்படி ஒரு சக்தியை ஆற்றலை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டான். இன்னும் யோகி சொன்னார், அது தப்புப்பா, அப்படியெல்லாம் நடந்தால் நம்மளாம் தாங்க முடியாது, அது வேணாம் விட்டுரு அப்படின்னு யோகி சொன்னார். இல்லை இல்லை, நான் சமாளிச்சுக்குவேன், எனக்கு அந்த ஒரு வரத்தை கொடுங்க. சரி, இப்போது உனக்கு தந்தேன், உனக்கு உதவியாக ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். அவன் வீட்டுக்கு போனோன்னு ஒரு பெரிய பூதம் வந்துச்சு. ஐயா, நீங்கள் ஒரு வரம் கேட்டீங்கல்ல, நான் தான், இப்போ நான் வந்து உங்களுக்கு உதவிக்கு வர்றேன். நீங்கள் என்ன வேணும்னு மனசில் நினச்சாலும் உடனடியாக அதை நான் செஞ்சு காட்டுவேன். ஆனால் என்ன அர்த்தம்னா, தொடர்ந்து நீங்கள் எனக்கு கட்டளை இட்டு கொண்டே இருக்க வேண்டும். அது வேணும், இது வேணும், இது கேட்டுக்கிட்டே இருங்க, நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நிறுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஆசையை எண்ணத்தை நிறுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்க, படக்குன்னு உங்களையே சாப்பிட்ருவேன் அப்படின்னுச்சு பூதம். உடனே உட்காந்துக்கிட்டு, இப்போது ஒரு மாளிகையை எடுத்துகிட்டு வா, ஒரு பங்களா கொண்டு வா, காரு கொண்டு வா, சேவகர்கள் கொண்டு வா, அரண்மனை கொண்டு வா, எல்லாத்தையும் வரிசையாக குதிரை கொண்டு வா, யானை கொண்டு சொல்லிக்கிட்டே இருக்கான். சொல்ல சொல்ல அடுத்த நிமிடமே வந்து 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 சேர்ந்துக்கிட்டே இருக்கு. அடுத்த கட்டளை, அடுத்த கட்டளை, அடுத்த கட்டளை. பூதம் வந்து வந்து நிற்க நிற்க இவனுக்கு வந்து ரத்த அழுத்தம் எகிர ஆரம்பிச்சிருச்சு. தப்பிச்சும் புழைச்சின்னு ஓடி யோகிக்கிட்ட போய், போதுமையா, நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா தொடர்ந்து அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு இந்த பூதம் என்னையை படாத பாடுபடுத்துதே, இந்த பூதத்தை திருப்தி பண்ணவே முடியலன்னு உடனே யோகி வந்து, இரு இரு உனக்கு ஒரு வழி சொல்கிறேன்னு ஒரு இரும்பு தூணை படைச்சார். பூதத்தை கூப்பிட்டு, இதில் ஏறி ஏறி இறங்கிக்கிட்டே இரு அப்படின்னு வளவளப்பாக சொன்னார். ஏறி ஏறி சறுக்கி விளையாண்டுக்கிட்டே இரு, நான் கூப்பிட்ற வரைக்கும் நீ இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு அதுகிட்ட சொல்லிடு அப்படின்னார் யோகி. பூதத்தை கூப்பிட்டான், சொன்னான், அது வலுவழுப்பாக்கி அதில் ஏறி ஏறி இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. நான் அடுத்த கட்டளை எப்போ சொல்கிறானோ அது வரைக்கும் அதை செய்யணும், இவன் சொல்ல போகிறதே இல்லை அப்படி முடிஞ்சு போச்சு. இந்த பூதம் இருக்கே வேறு யாரும் இல்லை, நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறத அல்லது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய மனசு. நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற மனசு தான் அந்த பூதம். நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னு நினச்சோம்னு வச்சுங்க, இந்த பூதம் நம்மளை படாத பாடு படுத்துறோம். எது நல்லதோ அதுதான் நடக்கணும், எது தீயதோ அது நடக்கக்கூடாது. நம்ம மனசு பல நேரங்களில் தீயதை தான் ரொம்ப நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது நடக்காமல் பார்த்துக்கிறோம்னா நல்லதன்பால் நம் மனத்தை செலுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அது மனசு வழியாக நம்ம வந்து நம்மளுடைய உடம்பை விட்டுட்டோம்னு வச்சுங்க, மனசு அந்த பூதம் மாதிரி கொண்டு போய் நம்மளை கொண்டு போய் முழுங்குவதற்கு கூட தயங்காது. அடுத்த கதையில் சந்திப்போம். வணக்கம்.